நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவேற்காட்டில் பசு மடம் அமைத்து நாட்டு மாட்டு பசுக்களை குழந்தைகள் போல் பராமரிக்கும் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள்மா. சாமி, இன்றைய கேள்வி, வசீகர தன்மை கொண்ட ஜவ்வாது இருக்கு இல்லையா, ஜவ்வாதோட மகிமை என்ன, எதற்காக அதை பயன்படுத்தலாம்? குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயக்காளி, ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம், ஆசீர்வாதம். ஜவ்வாது, ஜவ்வாதுன்றது நம்முடைய பாரம்பரியமாக பூஜைக்கு ரொம்ப உகந்தது, ரொம்ப உயர்வானது, அதே போல் மருத்துவத்துக்கும் உகந்தது. ஆனால் அதை பயன்படுத்தணும் நல்லது நல்லது நம்ம சொல்கிறோமே தவிர, அது எங்கே கிடைக்குதுன்றது நிச்சயமாக யாராலையும் சொல்ல முடியாது. சொன்னாலும் அது விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுதான் ஜவ்வாது. நாம் பார்க்குற ஜவ்வாது, ஜவ்வாதுன்ற பொருள் இப்போ லெமன் ஃப்ளேவர் அந்த மாதிரி ஃப்ளேவர் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அது விளையிறதே வந்து ஒரு அற்புதமான ஒரு பூனையிலிருந்து வரக்கூடிய விஷயம் அது. அந்த பூனைகள் இந்தியாவில் இருக்கான்னா ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இருக்குது. எங்கன்னா கேரளா அந்த மாதிரி அடர்ந்த காடுகள், இப்போ அடர்ந்த காடெல்லாம் அழிச்சிட்டு வரோம், அதனால் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஆப்பிரிக்கா போன்ற இடத்துல அது இயற்கையாக நிறைய இருக்குது. நல்லது. இந்த பூனையில் வரக்கூடிய கழிவுன்னு சொல்லலாம், விந்துன்னு சொல்லலாம், அல்ல மலவாயின்னு சொல்லலாம், அதில் வர ஒரு திரவியம்தான் இந்த புணுகு. புணுகால் வரக்கூடிய அந்த ஜவ்வாது, இந்த ரெண்டும் புணுகு ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க, புணுகு பூனை. ஆனால் இதை நம்ம பரிகாரமாக சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த புணுகு ஜவ்வாது யார் போய் வாங்குறதுனா நிச்சயமாக கிடைக்காது. கிடைச்சாலும் நம்மளால் அவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியாது. அதன் பெயரால் தயாரிக்கப்பட்ட பொருளை வாங்கிக்கலாம், இதற்காக இது அப்படின்ற மாதிரி. மஞ்சள்ன்றது மஞ்சள் தானே, அதுக்கு ஒரு டூப்ளிகேட் பண்ணால் அது மஞ்சள் ஆகாது. அப்போ நம்முடைய இந்திய மண்ணில் விளையிறது ரொம்ப அற்புதமான பொருள் மஞ்சள், காப்பிரைட்லாம் வாங்கியிருக்கிறோம் அது. அப்படிப்பட்ட விஷயம் இந்த புணுகு ஜவ்வாதுன்றது, அந்த கழிவிலிருந்து கிடைக்கப்படுற வாசனை பொருள். அந்த வாசனை வந்து ஒரு கிராம் கூட நமக்கு கிடைக்காது. இதுதான் உண்மை. பரிகாரன்ற பேர் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த பரிகாரத்தால் உண்மையை உணர்ந்து செய்கிறது வந்து, இப்போ அதில் ஒரு துள்ளி எடுத்து அதில் சந்தனத்தூள்கள் அதெல்லாம் கலந்து விற்கிறாங்க, அதில் எந்த அளவுக்கு உண்மை. ஆனால் திருப்பதி ஏழுமலையாக இருக்கா இல்லையா, அவருக்கு புணுகு சாத்தி தான் அபிஷேகம், விழாக்கிழமை நடக்கிற அபிஷேகத்தில் அந்த புணுகு சாத்துவாங்க. சில சிவன் தலத்திலலாம் சாத்துறாங்க, முருகனுக்கு சாத்துறாங்க, எல்லாத்தையும் அந்த புணுக்கு அவங்க அந்த விலை கொடுத்து வாங்குறதுக்கும் அதை டோனராக கொடுக்கறதுக்கும் அவங்க கால் இருக்காங்க, நமக்கு இல்லை. ஆனால் அந்த புணுகு ஜவ்வாதுன்ற பெயரில் இருக்கிற பொருளை வாங்கி அதை மானசீகமாக நாம் இறைவனுக்கு படைக்கலாம். அந்த புணுக்கு எப்படி படைக்கலாம்னா, ஒரு யந்திரம் வந்தால் யந்திரத்தில் தடவலாம், ஒரு கலசம் இருந்தால் அந்த கலசத்துக்கு பொட்டு வைக்கலாம், முக்கியமாக லக்ஷ்மி சிவன் அந்த மாதிரிலாம் நெத்தி பொட்டு வைப்போம் இல்லையா, அந்த நெத்தி பொட்டு வைக்கிறதுக்குள்ள சில இப்போலாம் அந்த குங்கும ஒட்டல்னு சொல்லிட்டு ஒரு இது வைப்பாங்க, என்ன மாதிரி ஒரு பசையை வைப்பாங்க, அதுக்கு பதிலாக இந்த புணுகை வைத்து அதற்காக பொட்டி வைக்கிறப்ப அதில் ஒரு வசீகர தன்மை இருக்கும், தெய்வீக தன்மை இருக்கும். அதில் கலப்படந்தோட பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம வயிற்றுக்கு சாப்பிட போகிறதில்லை. இருந்தாலும் உண்மையான ஜவ்வாது நமக்கு கிடைக்கலன்றது வருத்தத்துக்குரியது. அப்படி கிடைத்தால் விலை கொடுத்து வாங்குறதுக்கு அந்த ரொம்ப காஸ்ட்லி, அது வெளிநாட்டிலேருந்து வரணும். இங்கே கிடைச்சாலும் அது வந்து ஏதோ மலம் போகிற மாதிரி அப்படி போட்டு போகிற மாதிரி இல்லை, அது ஒரு சின்ன பிசுந்து தான். அது வாழக்கூடிய இடத்துல அந்த மரத்துலேயோ இல்லை இப்போ வளர்க்குறாங்கன்னா அது ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும், அது மாதிரி அதில் அந்த பசை பட்டு இருக்கும். அந்த பசைத்தை சேகரிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம ஏதோ பரிகாரம் சொல்கிறோம்னா திருப்பி திருப்பி அதை தேடி வாங்குறதுலாம் தேவையில்லாத விஷயங்கள். இருந்தாலும் புணுகு அப்படின்றது உண்மையிலே மிகப்பெரிய புராதனமான நம்முடைய சனாதன தர்மத்தில் முக்கியமான ஆன்மீக பொருள், அதை விட மருத்துவ பொருள். அது யாராலையும் மறுக்க முடியாது, அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். அப்படி கிடைத்தால் நான் சொன்ன மாதிரி கலசங்கள் ஆகட்டும், படங்கள் ஆகட்டும், எந்திரங்கள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஃபுல்லாக நம்ம பயன்படுத்த முடியாது. அதுக்கு அந்த நெத்தி போட்டு வைக்கிற இடத்துல மட்டும் அந்த முக்கியமான பொட்டுக்கு அந்த சாந்தை தடவி அதுக்கப்புறம் அது மேலே குங்கம் வைக்கிறப்போ ஒரு தெய்வீக சக்தி கிடைக்கும், ஆக்ரஷனை கிடைக்கும். தெய்வீக சக்திகள் மட்டும் இல்லை, லட்சுமி வரம் கிடைக்கும், நல்ல தொழில் முன்னேற்றம் வரும், நல்ல குடும்பத்தில் ஒற்றுமைகள் பெருகும், வம்ச விருத்திகள் வரும், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அது கிடைத்தால் வாங்கி இப்படி பயன்படுத்துங்க.
ஒரு துளி, துளின்றது கிராம் கூட சொல்ல முடியாது, ஒரு துளி அந்த சென்ட் அப்படி பூசிக்கல வரல. அது போல் பட்டுட்டுனா அது அன்னைக்கெல்லாம் வாசனையாக இருக்கும், அவ்வளோ வாசனை ரொம்ப ரேராக கிடைக்கும். அப்படி கிடைக்கணும், கிடைத்தால் கலசங்களுக்கோ யந்திரங்களுக்கோ தெய்வீக முகத்துக்கோ முக்கிய அந்த எல்லா இடத்துலையும் வச்சு வச்சுன்னா அது அவ்வளோ கிடைக்கும் கிடைக்காது, நம்ம எல்லாத்தையும் தடவும் முடியாது. இதுதான் விஷயங்கள். அதனால் புரிந்து பரிகாரங்களை செய்யுங்க, இல்லையேன்னு வருத்தப்படாதுங்க, கிடைச்சவங்க சந்தோஷமாக செய்யுங்க. எல்லா வளங்களும் பிறகு என்னுடைய தட்சிணகாலியை பிரார்த்தனை பண்ணுற ஆசீர்வாதம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சாமி, ஜவ்வாதோட மகிமை பற்றி. நன்றிகள், சந்தோஷமா.